ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு டேஸ்டியான காரசாரமான மட்டன் பிரியாணி செய்ய போறோம். அது பாசுமதி ரைஸ் வச்சு தான் செய்ய போறோம். அந்த மட்டன் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். இதுவரைக்கும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தினம் தினம் புது புது வீடியோக்கள் உங்களுக்காக வந்து சேரும். அதுக்கு முதல்ல நான் இந்த மாதிரி ஒரு காஃபிலோ மட்டனை நல்லா கொஞ்சமாக உப்பும் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூளை போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதற்கு நான் வந்து ரெண்டு அழகு இந்த மாதிரி டம்ளர்ல ரெண்டு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சிருக்கேன். இப்போதான் ஊற வச்சிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதுங்க. இதெல்லாம் வதங்கத்துக்குள்ள அது ஊறிடும். ஒரே ஒரு முறை கழுவுனா போதுங்க. பாஸ்மதி ரைஸ் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம். அரிசி ஊற வச்சிட்டோம், மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் ரெண்டு வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அடுத்ததான் கொத்தமல்லியும் புதினாவும் கிள்ளி வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு ஒரு 4 பச்சை மிளகாய். அதுக்கு தேவையானது வந்து தனியாத்தூள் மிளகாய்த்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட். தாளிக்கு எடுத்துக்கு வந்து 2 பிரிஞ்சி இலை 2 பட்டை லவங்கம் ஏலக்காய் இதுதான் எனக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம இதை எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம். குக்கர்லேயே நல்லா பல பழம் செய்யலாங்க. அதுக்கு குக்கர் சூடி அரைச்சி இப்போ அது தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு நல்ல ஒரு பெரிய டீஸ்பூனில் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய்ங்க. நான் இப்போ இதுக்கு நெய் சேர்க்க போகிறதில்ல, வெறும் ரீஃபண்ட் ஆயில் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். எண்ணெய் நல்லா சூடி அரைக்கும். பிரிஞ்சலி இந்த மாதிரி ரெண்டாக உடச்சி போட்டுக்குங்க. 2 பட்டை 3 ஏலக்காய் 3 லவங்கம் இப்போ நம்ம இதில் வெங்காயத்தை சேர்க்க போகிறோம். பொடியை நறுக்கிற வெங்காயங்க 2 பெரிய சைஸ் வெங்காயங்க. இந்த மாதிரி நீங்கள் பொடியை நறுக்கி வச்சுருந்தோங்க, அப்புறம் தான் சீக்கிரமாக வதங்குங்க. இது நல்லா வதங்கணுங்க. இது நல்லா வதங்கினா தான் நல்லா பிரியாணி வாசனையாக இருக்கும். பாருங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணுங்க. நல்லா வதங்கிட்டு பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதங்க. சிம்பிளில் வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு பொறுமையாக வதங்கணுங்க. இந்த மாதிரி வதங்கியாச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து இப்போ இதோட கூடவே நம்ம இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கலாம். ஏன் இஞ்சி பூண்டு முதலே சேர்க்கலன்னா அடிப்பிடிச்சிக்கலாம். அதுக்காக தக்காளி போட்டுட்டு நான் இஞ்சி பூண்டு போகிறேன். ஆல்ரெடி நம்ம மட்டன் வேண்டியது கொஞ்சம் போட்டிருக்கேன், அதுக்காக திட்டமாக நான் போடுறேன். இப்போ நம்ம ஸ்லோவாக ஸ்டவ் வச்சுட்டாங்க வதக்கணும். ஸ்வீட்டை வைக்கக்கூடாது. ஸ்வீட்டை வச்சு அந்த கறிக்கு ஏதாவது ஒரு பக்கம் கறி பிடிச்சா டேஸ்ட்டே போயிடும். கொஞ்சமாக அதில் சாச்சு சேர்க்குறேங்க. அப்போ தான் சீக்கிரமாக வெங்காயம் தக்காளிலாம் வதங்கும். அதுக்காக நான் கொஞ்சமாக சாச்சு சேர்க்குறேன். பச்சை மிளகாய் 4 எடுத்து வச்சுக்கலாம். அது இந்த மாதிரி எண்ணெய் உடச்சுக்கலாம். இதோட கூடவே நம்ம புதினாவும் 10 மணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஃபைனலாக போட்டுக்கலாம். வதங்கும் போதே வதங்கினா நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்க இந்த அளவுக்கு வதங்கணுங்க. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். எவ்வளோ வதங்குதோ அவ்வளவும் டேஸ்டாக இருக்கும். இல்லை வதங்காம நம்ம போட்டோம்னா தக்காளி சாப்பிட மாதிரி இருக்கும். தக்காளியெல்லாம் அப்படியே இருக்கும். நல்லா வதங்கிட்டுங்க. ஒரு நல்ல ஒரு 5 நிமிஷம் வதங்கணும். சிம்பிளே இது. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. 2 டீஸ்பூன்ல ஆல்ரெடி இந்த மட்டனில் கொஞ்சம் போட்டிருக்கேன். அதனால இந்த தனியா தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் வந்து சும்மா கொஞ்சமாக போட்டுக்கிறோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு நிமிஷம் அதெல்லாம் போடணும். இது நல்லா எண்ணெயில் வதங்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சிருக்கிற இந்த மட்டனை சேர்த்துக்கலாம். Thank you.
செல்ல மட்டனை போட்டு ஒரு கலக்கி கலக்கிட்டு நம்ம எலுமிச்சை பழம் அப்படி இல்லைன்னா தயிர் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இப்போ தயிர் தான் சேர்த்துக்க போகிறேன். ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. தயிர் எடுத்து சேர்க்கறதுக்கு பிரியாணி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நாங்க இந்த அளவுக்கு போடுறேன். ஃபைனலாக நம்ம அரிசிலாம் போட்டுட்டு ஒரு முறை பார்த்துட்டு போட்டுக்கலாம். உப்பு போட்டுருக்கோம், நாங்க சால்ட்டு தாங்க போட்டிருக்கேன். நீங்க கல் உப்பு பழக்கம் தான், நீங்க கல் உப்பு கூட தேவையில்லாத போட்டுக்கலாம். இந்த டம்ளர்ல தாங்க நான் ரெண்டு டம்ளர் அரிசி ஊற வச்சிருக்கேன். இதுலயே நான் வந்து 1:2 அதாவது 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசி போட்டு நிறைய கலக்க கூடாது, கலந்த சாதம் வந்து உடைஞ்சிடும். அரிசியெல்லாம் நம்ம போட்டாச்சு. இந்த மாதிரி ஒரு கலக்கு கலக்கிட்டு நம்ம உப்புலாம் சரியா இருக்குதான்னு பார்த்துக்கலாம். எல்லாமே கரெக்டா இருக்குதுங்க. இப்ப நம்ம லேசா இந்த கொத்தமல்லி புதினாவது மேல தூவிட்டு மூடிடலாம். மூடிட்டு 3 விசில் வந்ததை ஆஃப் பண்ணிட்டா சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுங்க. இப்ப நம்ம இதை மூடிடலாம். மூணு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ ஏர் போயிட்டுருக்கா பார்க்கலாம். சுத்தமாக ஏர் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், நல்லா சூப்பராக வந்துருக்கு பாருங்க. பல பலன்னு நம்ம ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நல்லா வாசனையாக செய்யலாம். பிரியாணி கண்ட மசாலாலாம் போட்டு செய்யறது விட இந்த மாதிரி செஞ்சு நல்லா வாசனையாக இருக்கும். வாங்க இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நல்லா வாசனையா இருக்கு பாருங்க பிரியாணி, மட்டன் பிரியாணி. நல்ல கறி மட்டன் பிரியாணிக்கு வந்து நல்ல கறி இலம் ஆட்டுக்கறியை வாங்கினீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. மேல கொஞ்சமா கார்னிஷ்க்கு கொத்தமல்லியும் புதினா கிள்ளி வச்சிருக்கேன். அது தூவி பரிமாறினீங்கன்னா சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு காம்பினேஷன் வந்து நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப் வச்சுட்டு செஞ்சுருக்கேன். அது உங்களுக்கு செஞ்சு காட்டு பாருங்க. இந்த மாதிரி வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி வச்சுட்டு ஒரு வித்தியாசமாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்குங்க. இது நான் ட்ரை பண்ணியிருக்கேன், அதுக்காக தான் உங்களுக்கு நான் இதை செஞ்சு காட்டுறேன். இந்த வெங்காயத்தோட கொஞ்சமாக நம்ம மாங்காய் துருவல், இது கேரட் துருவல் போட்டு இதோட கூட நம்ம கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கலாம். தயிர் பச்சடி தேவைனாலும் கொஞ்சமா சால்ட் சேர்த்துட்டு நம்ம கட்டி தயிர் இதோட சேர்த்துக்கலாம். தயிர் பச்சடி பாருங்க சூப்பரா, நம்ம வீட்லயே போட்டு வச்சா நல்லா இருக்கும் இந்த தயிர் எல்லாம். அந்த மாதிரி இந்த மாதிரி டிஃப்ரெண்டான தயிர் பச்சடி செஞ்சு கொடுங்க. பிரியாணியோட காம்பினேஷனு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இது உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கிறது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் செஞ்ச இந்த மட்டன் பிரியாணியும் டிஃப்ரெண்டான தயிர் பச்சடி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான தயிர் பச்சடி பாருங்க, நல்லா இருக்கு, கட்டியா இருக்கு பாருங்க. இந்த தயிர் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்த்துருப்பீங்க. இது வெங்காய பொடியா நறுக்கிட்டு அதோட கேரட் துருவலையும் கொஞ்சமா மாங்காய் துருவல் நான் போட்டேன். அதோட உப்பு தயிர் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி கட்டியா சேர்ந்து இந்த தயிர் பச்சடியோட இந்த மட்டன் பிரியாணி நீங்க சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா இன்னொரு முறை இதே மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே கேட்பாங்க. ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குங்க டேஸ்ட் பாருங்க. நான் செஞ்ச இந்த மட்டன் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நீங்க உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.